ஹாய் வணக்கம், நான் தீபா வெங்கட். ஹலோ எஃப்எம்ல வந்து மண்டே டு சாட்டர்டே 10 to 12 மூன்றாம் பார்வை நிகழ்ச்சி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, வர செப்டம்பர் வந்ததுனாக்கா ஹலோ எஃப்எம்மோட 10 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். பட் நான் சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஷோ ப்ரெசென்ட் பண்றதை வந்து நான் ஸ்டாப் பண்றேன். அண்ட் இது ஒரு டக்குன்னு எடுத்த டிசிஷனா, ஏன் திடீர்னு இப்படி சொல்ற அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பட் திடீர்னு எடுத்த எந்த டிசிஷன்லயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணிட்டு ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும், முக்கியமா என்னோட ரெண்டு குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ்க்கு நான் டைம் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் இந்த ஒரு டிசிஷன் ரொம்ப யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எமோஷனலான டிசிஷன் கிடையாது, ஒரு வெல் தாட் அவுட் டிசிஷன் அப்படின்றத நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் மூன்றாம் பார்வை ஷோல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். முக்கியமா ஃபேமிலி பத்தி பேசும்போது என்னோட ரொம்ப ஃபேவரட் டாபிக்ஸ் அது அப்படின்னு சொல்லுவேன். ஹலோ எஃப்எம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி போயாச்சு, ஒரு இன்னொரு வீடு மாதிரின்னு கூட சொல்லலாம். தீபா வெங்கட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு நிறைய பேருக்கு தெரியும், சின்ன திரையிலையும் சில படங்கள்ல வெள்ளித்திரையிலையும் என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு பின்னணி குரல் கொடுக்கற கலைஞரா தெரியும். ஆனா ஒரு யாரும் கற்பனை பண்ணின ஒரு கதாபாத்திரத்துல நம்ம வந்து அந்த கதாபாத்திரத்துக்கான விஷயங்களை உள்வாங்கி அதுக்கான வசனங்களையும் உள்வாங்கி நல்லா ஒரு எமோஷ்னலா உணர்ச்சி பூர்வமா வந்து ஒரு நடிப்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை கொண்ட பர்சனா தான் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மத்தவங்க எழுதின வசனங்களை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்றது மட்டும் இல்லாம சொந்தமா இவ்வளவு விஷயங்கள் என்னால பண்ண முடியும், இவ்வளோ நாட்டு நடப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்துக்கு இன்னும் ரொம்ப அவசியமான விஷயங்கள் பத்தி எடுத்து பேசுறது, ஃபேமிலி பத்தி பேசுறது, ஊர் உலகத்தை பத்தி பேசுறது, எனக்கு ரொம்ப சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக்னு நான் ஸ்போர்ட்ஸ் நினைப்பேன், அதை பத்தியும் பேசுறதுன்னு நிறைய விஷயங்களை பத்தி டே இன் அண்ட் டே அவுட் வந்து இங்க பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஆஸ் அ பர்சன் இந்த ஒரு விஷயத்தினால நான் ரொம்ப க்ரோ ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல என்னோட தமிழ் வந்து பெரிய அளவுல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இங்க ஜாயின் பண்ணின புதுசுல தமிழ்லதான் பேசணும், ஏன்னா நான் சாதாரணமா வந்து பேசும்போது நிறைய இங்கிலீஷ்லதான் பேசுவேன். சோ என் வீட்டுல கூட என் ஹஸ்பண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, நீ என்ன அமெரிக்கால இருந்தா வந்திருக்க, கொஞ்சம் தமிழ்லதான் பேச அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. சோ உடனே ஓடி போய் ப்ரொடியூசர் கிட்ட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பொழுதுபோக்கு அப்படின்னாங்க. இது கூட நமக்கு தெரியாம இருக்கு பத்தியா, நம்ம என்ன தமிழ் மதர் டங்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப ரேடியோக்கும் எனக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது அப்படின்னுட்டு சொல்லலாம். பிஃபோர் ஐ ஜாயின்ட் ஹலோ எஃப்எம், ஜஸ்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது. ஒரு சில வாரங்களுக்கு வந்து 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஷோ வழங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லைவ்ல சொந்தமா ஒரு தடவை பேசலாம், ரெண்டு தடவை பேசலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நம்ம மைக் ஆன் பண்ணிட்டு நம்ம பேசும்போது நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து ரெப்பட்டேட்டிவா இருக்கக்கூடாது, ஒரு யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இல்லைனாலும் ரொம்ப போரிங்கா இருக்கக்கூடாது, எப்படி பேசணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் இங்கே ஒவ்வொரு முறையும் நிறைய தப்பு பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள் வழங்குற தொகுப்பாளர்களை பார்த்து என் கூட ஷோ பண்ற நம்ம ஹலோ எஃப்எம்ல ஷோ பண்ற நிறைய ஆர்ஜேஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்திருக்கேன். காலையில ஆத்திச்சூடி பண்ற ஜெயராமா இருக்கட்டும், அண்ட் நம்ம மிஸ்டர் பாலாஜியா இருக்கட்டும், சுரேஷ், அலூசியஸ், கே கே, விஷ்ணு, நிறைய எல்லார்கிட்ட இருந்துமே ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அண்ட் ஆன் தேட் எண்ட் ஒரு எங்க ப்ரோக்ராமிங் டீமே ஒரு பெரிய ஃபேமிலியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஒரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இப்பெல்லாம் நமக்கு பர்சனல் லைஃப்லயோ இல்ல ப்ரொஃபஷனலாவோ நம்ம தடுமாறும் போது ஒரு நல்ல ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணி டு பி ஏபிள் டு பவுன்ஸ் பேக் அந்த மாதிரியான ஒரு டீம் எவ்வளவு ஆஃபீஸஸ்ல எவ்வளவு பேருக்கு அமையும் தெரியாது. பட் ஐ திங்க் ஐ ஹவ் பீன் வெரி லக்கி. இன்னொரு விஷயமும் சொல்லணும், எல்லா கரியர் எல்லாரோட கரியர்லயுமே எப்பவுமே ஏதாவது ஒரு ஒரு டவுன் ஒண்ணு இருக்கும். அது நடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், இல்ல இது ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு லோ ஒண்ணு வரும். சோ நடிச்சிட்டு இருக்கும் போதும் பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து நடிப்பை ஸ்டாப் பண்ணின உடனே நான் ஆல்டர்னேட்டிவ் கேரியர்னு நான் யோசிச்சதே கிடையாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும் ஆக்டிங்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் எந்த துறையில இருக்கிறவங்களுக்கா ஒரு ஆல்டர்னேட் ஃபீல்டு ஒண்ணு நமக்கு எப்பவுமே ரெடியா இருக்கணும். இது ஒரு வேலை சம்திங் கோஸ் ராங் ஹியர், எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவென்யூ இருக்கணும்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. அண்ட் என்னோட கலீக்ஸ் ஃப்ரம் டெலிவிஷன் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி
நீ அழகா செட்டில் ஆயிட்ட இல்ல ரேடியோல அப்படின்லாம் கேட்பாங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீமாவே இருக்கும், எல்லாருக்குமே ஒரு போர் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கரியர்ல வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேற வழி இல்லாம பிடிக்கல அப்படின்னாலும் கண்டினியூஸா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு ஜஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் கேம், நான் சொன்ன மாதிரி நான் எதிர்பாராம என்னை தேடி வந்தது. அதுக்கு ஹலோ எஃப்எம்மோட நம்ம சிஇஓ மிஸ்டர் ராஜீவ் நம்பியார் அண்ட் ப்ரோக்ராமிங் டீம்ல இருக்கிற நம்ம சுரேஷ் குமுதா அலூசியஸ் லாவண்யா, நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ on the whole and என்னோட லிசனர்ஸ் எவ்வளோ பேர், லைக் நான் நிறைய பேர் வந்து லிசனர்ஸாக மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டாங்க. நம்ம லிசனர்ஸ்ல நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் ஜஸ்ட் டாபிக்ல பேசலைனாலும் சும்மா விஷ் பண்றதுக்காக கால் பண்ணுவாங்க. உங்க குரலுக்கு என்னாச்சு, ஏதாவது தொண்டை சரியில்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்க இந்த விஷயம் சொன்னது சரியா இல்ல, நீங்க இப்படி சொல்லியிருக்கலாம்ட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தந்த விஷயங்களை பத்தி பேசுங்கன்னு ஐடியாஸ் கொடுப்பாங்க. நம்ம ஷோல சில ஃபார்மேட்ஸ் பத்தாண்டா ஒரே ஷோ நாங்க வழங்கலைங்க. ஆரம்பத்துல வந்து ஒரு கேம் ஷோவா இருந்தது, அதுக்கப்புறமா ஊரை சுத்தி சுத்தி சென்னையில இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவை சுத்துற ஒரு நிகழ்ச்சியா மாறி இப்போ வந்து அன்றாட விஷயங்களை பத்தி பேசுற சோசியல் இஷ்யூஸ் பத்தி இல்லைன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோன்ற என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை பத்தி பேசுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா நமக்கு மாறி இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் மாறும்போது லிசனர் சைட்ல இருந்து அவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்கு. கிரிட்டிசிசமா இருந்தாலும் அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் எல்லாத்தையுமே வெளிப்படையா நம்ம கூட பேசுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல சில நேம்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஆனந்தனூர் நேர் இருக்காரு, அப்புறம் கொடும்பாக்கம் விஜய் சாரதி, காட்டூர்ல இருந்து மணி, நுங்கம்பாக்கம்ல இருந்து மனோகர், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி, லதா, ராஜி, கிரிஜா, அஞ்சனா, கலாவதி, நிறைய நிறைய பேரு. இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் சொன்னா என் பேரு சொல்லலி அப்படின்ட்டு கொச்சிக்கிறவங்க எல்லாமும் இருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருக்குமே வந்து தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் இட் இஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ இங்கே ஹலோ எஃப்எம்ல. அண்ட் இதை நான் வந்து முன்னே சொன்ன மாதிரி ஐ திங்க் ஆஃப் இட் ஆஸ் மை ஃபேமிலி. அண்ட் இனிமே வந்து மூன்றாம் பார்வை நிகழ்ச்சி வந்து நீ இல்லாமல் போர் அடிக்குமே அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. பட் போர் அடிக்காம இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா ஒரு போல்டான ஒரு வாய்ஸ்ல ரொம்ப பெப்பியான ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிற ஒரு தொகுப்பாளர் நீ தான் இனிமே இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்காக வழங்க போறாங்க அப்படிங்கறதுனால இவ்வளவு நாளா நம்ம பண்ணின ஷோ ஒரு நல்ல பர்சன், ஒரு நல்லா கேப்பபிளான ஒரு பர்சன் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோட தான் இதை உங்களோட நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னில இருந்து ஆரம்பிச்சு பூஷிதா உங்களுக்காக மூன்றாம் பார்வை நிகழ்ச்சியை வழங்குவாங்க. அண்ட் எஸ் பூஷிதா, Hi! I'm so happy but definitely Hello FM வந்து கம்ப்ளீட்டா தீபாவோட வாய்ஸ் வந்து மிஸ் பண்ண போறோம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபீமேல் ஆஜிஸ் எல்லாருக்குமே டெஃபினட்டா இங்க வந்து என்டர் ஆனோடனே, நான் இப்ப ரீசெண்டா தான் ஹலோ எஃப்எம்ல ஜாயின் பண்ண ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், வந்தவொடனே தீபா வெங்கட் என்ன ஷோ பண்றாங்க, அவங்கள சீரியல்ல பார்த்தோம், டிவியில பார்த்தோம், இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை மானிட்டர் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அனுப்பினாங்க. ஸோ அவங்க பேசும்போது யாரு பேசுறா இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு பாத்துட்டு இருந்த டைம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் அவங்களோட ஷோவை நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் டெஃபினெட்லி இமோஷனலா ஆன சைட்ல நம்ம பார்க்கும்போது நான் வந்து அவங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் மட்டும் ஹலோ எஃப்எம்ல இருக்க எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்டும் மிஸ் பண்ணுவோம். ஸோ குருஜி ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பேசுறவங்க ஷோலையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் மூன்றாம் பார்வை ஷோ ரெகுலரா கேக்குற லிசனர்ஸ்க்கு ஒன்ஸ் அகேன் உங்களோட சப்போர்ட் பூஷிதா வழங்குற மூன்றாம் பார்வைக்கும் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சுரேஷ் சொல்ற மாதிரி ஒரு அன்பு கட்டளையா இங்க எடுத்து சொல்றேன். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் பூஷிதா ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ தீபா, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தொடர்ந்து நினைச்சிருங்க ஹலோ எஃப்எம் 106.4.